உலகத்தில் நம்ம ஆச்சரியமாக பார்க்குற உயிரினங்களில் மறுக்க முடியாத ஒன்று நீரியான இல்லைங்களா? அதோடய பெரிய உருவம், அது வாயை பெருசாக திறந்து இந்த உருண்டை உருண்டையாக சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் நம்ம பார்த்து பெரிய அளவில் ஆச்சரியப்பட்டிருக்கோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, அதோடைய பல்லுக்காக அது பெரிய அளவில் வேட்டையாடப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் ஒரு தரவுகளை சமர்ப்பிக்கிறாங்க. அதோடைய எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக குறைஞ்சிட்டு வருதான். உடல் எடை கணக்குப்படி பார்த்தோன்னா உலகத்திலே மூணாவது பெரிய உயிரினம் வந்து நீரியானதான் அப்படிங்கிறாங்க. நல்லா வளர்ந்த ஒரு நீரியான 3 டன் எடை இருக்குமா, அதாவது 3000 கிலோ வெயிட் இருக்குமா. மெக்சிகோ உயிரியல் பூங்காவில் இப்போ டேமி அப்படிங்கிற ஒரு நீரியான குட்டி போட்டிருக்கான். எல்லா குட்டிகள்னாவே அழகாக தான் இருக்கும். பன்னிக்குட்டி கூட குட்டியில் அழகாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ நீரியான குட்டி எவ்வளோ அழகாக இருக்கும். பிறந்து 1 மாதமான இந்த நீரியான குட்டி 50 கிலோ எடையோட நல்ல உடல் ஆரோக்கியத்திட்ட இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அந்த வன உயிரியல் பூங்கால இருக்க எல்லாரும் அந்த குட்டியை அப்படியே செல்லமாக ரொம்ப கொஞ்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. டேமி வந்து அதை விட்டு பிரியறதே இல்லையா. குட்டி போட்ட பூனை மாதிரி ஏன்டா சுற்றி சுற்றி வரேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது குட்டி போட்ட நீரியான சுற்றி சுற்றி வருதான். இந்த உயிரினங்கள் பார்க்க அழகாக இருந்தாலும் உயிரினங்கள் கொல்லப்படுறது ரொம்பவே தடை செய்யப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு உலகளவில் ஒரு பெரிய ஆராய்ச்சியும் சர்ச்சைகளும் போயிட்டுருக்கு. உயிரினங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ கொல்றத எதிர்க்கவும் செய்யாமலும் இருக்க பெரிய அளவில் முயற்சி பண்ணுவோம். டேமியுடைய குட்டிக்கு எல்லாரும் ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிடுங்க.